இந்த நாலு இடத்துல உங்களுடைய எனர்ஜி நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது என்னென்னு பார்க்க முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் மற்றவங்களை போய் சப்போர்ட் பண்ண போகிறேன்னு உங்களோட எனர்ஜி நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் மற்றவங்களை சப்போர்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதால அவங்க என்ன உங்களுக்கு கொடுப்பாங்க? ஸோ எதுவுமே கிடையாது. அவங்க எதுவும் பண்ணவும் மாட்டாங்க, உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. உங்களுக்கே சப்போர்ட் பண்ண இன்னொருத்தவங்க தேவை. ஸோ இன்னொருத்தவங்களை மீண்டும் சப்போர்ட் பண்ண போகிறேன்னு தேவையில்லாமல் இந்த விஷயம் பண்ணாதீங்க. இதுவே உங்களுக்கே ஒரு சப்போர்ட் பண்ணுற நிலைமை வந்தால் யாருமே வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ண போகிறேன், மற்றவங்க போய் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு உங்களுடைய எனர்ஜி நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரெண்டாவது, ரொம்ப திங்க் பண்ணி உங்கள் எனர்ஜி நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. லைக் அவர் இப்படி பண்ணிட்டாரு, இப்படி ஆகிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் திங்க் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பாடியில் நிறைய பிரச்சனை வரும். ஸோ அதனால் ரொம்ப அதிகமாக எதுவுமே திங்க் பண்ணாதீங்க. மூணாவது, உங்களை யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணுறாங்களே அவங்ககிட்ட உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. நாலாவது, மற்றவங்க ப்ராப்ளம் போய் சால்வ் பண்ண போகிறேன், மற்றவங்க ப்ராப்ளம்ஸ் எதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு உங்களோட எனர்ஜியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கே இங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ மற்றவங்க ப்ராப்ளம் போய் சால்வ் பண்ண போகிறேன்னு உங்கள் எனர்ஜியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்னாலும் யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. போனால் நீங்கள் மற்றவங்க ப்ராப்ளம்ஸ் போய் சால்வ் பண்ண போகிறேன்னு உங்கள் எனர்ஜியை நீங்கள் எப்பயுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த நாலு டைப் அப்போதுங்கிட்ட உங்கள் எனர்ஜியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இதே மாதிரி புது புதுசாக நீங்கள் என்கிட்ட லேர்ன் பண்ணணும்னா மறக்காமல் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இல்லாமல் நான் இல்லை.